ஹாய் பீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராஜனாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட லைஃப்பில் அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம், அதுக்கு என்ன சுச்சுவேஷன், அவர் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக்ராஜனை பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் 3 வருஷமாக வந்துட்டு அந்த ஒரு சீரியலுக்காக அவரோட உழைப்பு, முழு உழைப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பில் கூட, அவரோட பர்சனல் லைஃப்பில் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த ஒரு சீரியலுக்காக அவர் வந்துட்டு முழு உழைப்பையுமே அந்த ஒரு சீரியலுக்காக செலவு பண்ணியிருக்காரு. செம்பருத்தி சீரியல் அதாவது 3 வருஷமாக வந்து ரொம்பவே டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்துல இருந்ததுக்கு காரணம் நம்ம கார்த்திக் ராஜன்னா தான். அந்த ஒரு சீரியல் எல்லா சீரியல்களையும் விட ஒரு ஃபேமஸான சீரியல், நல்ல ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினதுக்கு முழுக்க முழுக்க நம்ம கார்த்திக் ராஜன்னா தான் காரணம். ஆனால் செம்பருத்தி சீரியல் பார்த்திங்கன்னா, அந்த டைரக்டராக இருக்கட்டும், அதில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், யாருமே வந்துட்டு நம்ம கார்த்திக் ராஜன்னாவுக்கு அந்த சீரியலில் நம்ம கார்த்திக் ராஜன்னா நடிக்கும்போது யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ராஜுக்கு இவ்வளோ ஃபேன்ஸாக, சினிமாவில் கூட இவ்வளோ ஃபேன்ஸ் பட்டாலும் யாருக்குமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் நடிக்கிற ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் லக்ஷ்மி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சீரியலை விட்டு நம்ம இந்த கார்த்திக் ராஜ் எப்படியாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜன்னாவுக்கு அந்த செம்பருத்தி சீரியலில் அதிகமாக வந்துட்டு ரோல் கொடுக்கறதே இல்லை. அவர் வந்து வெளியில் வந்ததுக்கான காரணம் இதுன்னு கூட ஒரு ரீசன் சொல்லலாம். எப்படின்னா, கார்த்திக் ராஜன்னா வந்துட்டு அந்த ஒரு சீரியலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன நடந்தது, எதுக்காக வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ கெஞ்சி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜன்னாவே வந்துட்டு சொல்லியிருந்தார், நான் இதனால தான் வந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு சீரியலில் எனக்குன்னு வந்துட்டு தனியாக எந்த ஒரு மரியாதையுமே யாருமே வந்துட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை அந்த ஒரு சீரியலில். ஸோ மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சீரியலில் எனக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லவே இல்லை, அவங்க சொல்கிறபடி தான் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு நாள் எபிசோடில் ஒரு 2-3 சூட்டாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, அதெல்லாம் எங்களால் தர முடியாது, நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் சொல்லிட்டாங்க. அவங்க சைடில் சொல்லும்போது எனக்குன்னு வந்துட்டு நிறைய ஆசைகள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதையும் தாண்டி அந்த ஒரு சீரியலுக்காக நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன், ஆனால் அதெல்லாம் வந்துட்டு மறந்துட்டு என்ன இந்த ஒரு சீரியலை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த சீரியல் நடிக்கிற 2 பேர் தான். அது யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் ராஜன்னா. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு மனசளவில் ரொம்ப அவ்வளோ காயப்பட்டிருந்தார் அப்படின்னா, அந்த சீரியலை விட்டு திடீர்னு வெளியில் வந்துட்டார். யாருக்கிட்டுமே, நம்ம க்ளோஸாக இருக்கிற நம்ம ஷபானா கிட்ட கூட நம்ம கார்த்திக் ராஜன்னா அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக அந்த ஒரு சீரியலுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. சீரியலை விட்டு வர்றதுக்கு கடைசி நிமிஷம் கூட அந்த ஷபானாவுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு யாரோட மனசையும் காயப்படுத்தாமல் அந்த ஒரு சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டார். என்னதான் வந்து கார்த்திக் ராஜன்னா அந்த ஒரு சீரியலில் 3 வருஷமாக அவரோட உழைப்பை கொடுத்துருந்தாலும், ஒரு நன்றி கேட்டத்தனமாக தான் அந்த ஒரு சீரியல் டீமே வந்துட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் அந்த சீரியலில் அவமானப்படுத்தியிருந்தா கார்த்திக் ராஜன்னா இவ்வளோ மனமுருகி பேசியிருப்பாருன்னு தெரியல. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஒரு சீரியலுக்கு வாங்கன்னா நீங்கள் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த சீரியலை பார்ப்போம், இல்லைன்னா பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதையும் இப்போ வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கார்த்திக் ராஜன்னா சொல்கிறது எல்லாத்தையுமே நாம் கேட்போம். ஸோ நம்ம சொல்கிறதையும் கார்த்திக் ராஜன்னா கேட்கணும் அப்படின்றதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை வந்துட்டு ரொம்ப ஹேர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு விஷயம். அவருக்கு பிடிக்காம தான் அந்த ஒரு சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டார். நமக்காக அந்த ஒரு சீரியலில் இவ்வளோ அவமானங்களையும் தாண்டி இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவரை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தால் அந்த ஒரு சீரியலில் நமக்காக இவ்வளோ வருஷம் இருந்திருப்பார் சொல்லுங்கள். எப்போவுமே மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் கார்த்திக் ராஜன்னா. ஸோ அவரோட ஃபீலிங்ஸையும் நாம் புரிஞ்சுப்போமே. ஸோ அவரை தயவு செய்து இந்த ஒரு சீரியலுக்கு மறுபடியும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யாருமே நீங்கள் வந்துட்டு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
கெஞ்சி உங்கள் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். ஸோ தயவுசெய்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கார்த்திகராஜன் நம்ம மறுபடியும் இந்த சீரியலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் இந்த செவ்வர்த்தி சீரியலுக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா அந்த சீரியலுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனவரை நீங்கள் தயவுசெய்து வாங்க வாங்கன்னு சொல்கிறது வந்துட்டு அவரோட மனசை இன்னும் தான் வந்துட்டு அதிகமாக வந்து காயப்படுத்தும். அந்த ஒரு சீரியலில் இருக்கிறவங்களே அவங்க க்ளோஸாக இருந்தவங்களே அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் போது நம்ம அவரோட ஃபேன்ஸ், ஸோ நம்மளும் அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக்ராஜ் அண்ணா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக கமிட் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு, அதுக்கான ஷூட்டிங்கும் கூடி சீக்கிரமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் பண்ண போகிற அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நம்ம இவ்வளோ சொல்லியும் கார்த்திகராஜனா இந்த ஒரு சீரியலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்துட்டு கோபம்லாம் இருக்கலாம். ஸோ அந்த கோபத்தெல்லாம் விட்டுருங்க, தயவுசெய்து வந்து நம்ம கார்த்திகராஜனாவை புரிஞ்சுக்கோங்க. தன்னோட லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் நம்ம கார்த்திகராஜ் அண்ணாவும் அவரோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்